ஹாய் கேஸ் வெல்கம் டு டேக் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, ஹவு டிட் சைட்டாமா பிகம் ஒன் பஞ்ச்மேன், எப்படி சைட்டாமாவுக்கு அந்த ஒரு சூப்பர் பவர் கிடைச்சது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சைட்டாமாவோட பவர் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரால் எப்பேற்பட்ட வில்லனாக இருந்தாலும் அவரோட ஒரே பஞ்சினால் அவங்கள டிஃபீட் பண்ண முடியும். ஈவன் அவரோட பஞ்சினால் ஒரு பிளானட்டே டிஸ்ட்ராய் ஆக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் நம்ம சைட்டாமா. ஆனால் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல் ஆனார் அப்படின்னா, அதுக்கு ஒரு சப்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து டெய்லி 100 சிட்அப்ஸ், 100 புஷ்அப்ஸ், 100 ஸ்குவாட்ஸ் அண்ட் 10 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரன்னிங், அப்புறமா டெய்லி மார்னிங் மார்னிங் ஒரே ஒரு பனானா, அண்ட் அவர் வந்து வருஷம் முழுக்க குளிர் சீசனில் வந்து ஹீட் இருக்கும், வெயில் சீசனில் வந்து ஏசி யூஸ் பண்ணாமல் இப்படி இந்த ருட்டீனையே 3 வருஷம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அவர் வந்து இந்த ஒன் பஞ்ச் மேனாக மாறிட்டார். இவருக்கு வந்து பால்டு ஹெட் ஆகி இந்த மாதிரி ஒரு சம பவர் கிடைச்சிருச்சு. இந்த பவர் மூலமாக எல்லாரையுமே ஒன் பஞ்சில் அவரால் டிஃபீட் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மொக்கலாதிக்கு சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்மளால் மட்டும் இல்லை, அந்த அனிமேல உள்ள கேரக்டர்ஸாலேயே நம்ப முடியாத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து சைட்டாமாவோட கிரியேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஃபன்னியான ஒரு கிரியேஷன் தான். ஸோ இது வந்து மற்ற அனிமே கேரக்டர்ஸை கலாய்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான். அதுக்கு தான் இந்த மாதிரி ஓவர் ப்ராடக்ட் காட்டியிருக்கோங்கிற மாதிரி சொன்னாலும், நம்ம ஃபேன்ஸ் அதாவது ஒன் பஞ்ச் மேனோட ஃபேன்ஸ் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து நிறைய ஃபேன் தியரிஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அதில் ஒரு தியரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த தியரி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது உண்மையிலே செம கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஸோ மேபி இப்படி கூட அவர் வந்து ஒன் பஞ்ச் மேனை மாறியிருக்கலாம் அப்படின்னு நம்மளை அது நம்ப வச்சுது. ஸோ வாங்க அந்த தியரி என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒன் பஞ்ச் மேன் சீரீஸை ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டே அதில் வந்து கிராப் மேன் அப்படின்னு ஒரு விசித்திரமான ஒரு ஜீவன் வரும். ஸோ அவன் எப்படி அந்த கிராப் மேனாக மாறியிருப்பான் அப்படின்னா, அவன் வந்து நிறைய கிராப் சாப்பிட்டு கிராப்ஸ் மேலே ஒரு கிரேஸ் தான் அவன் மாறி, அந்த எப்படி சொல்ல, அந்த கிராப் கிராப்னு அவன் இருந்ததுனாலேயே ஒரு கிராப் மேனாக மாறியிருப்பான் அப்படின்னு அவனே சொல்லியிருப்பான். அண்ட் லேட்டராக இன்னொரு எபிசோடில் வந்து ஒரு காரை வச்சு ஒரு மனுஷன் ஒரு கிரீச்சர் மாதிரி வரும். அவன் எப்படி அந்த கார் மேனாக மாறியிருப்பான் அப்படின்னா, அவன் வந்து ரொம்ப கார் மேலே ரொம்ப கிரேஸாக இருந்திருப்பான். ஸோ அவனுக்கு வந்து கார்ஸ் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசைர் இருந்துச்சு, அதனால தான் அவன் வந்து அந்த கார் மேனாக மாறியிருப்பான். ஸோ அவன் பேர் என்ன சரியாக தெரியல, அந்த கார் மேனு சொல்கிறேன், சாரி ஃபார் தட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸோட ஸ்ட்ராங் டிசைர் என்னவோ அதாவே அவங்க மாறிடுறாங்க. ஸோ இதே லாஜிக்கை வந்து நம்ம சைட்டாமா மேலேயும் அவங்க அப்ளை பண்ணுறாங்க. என்னன்னா, நம்ம சைட்டாமாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறணும், அவரோட எல்லா ஆப்போனன்ஸையுமே ஒரே பஞ்சில் டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை, ஒரு ஸ்ட்ராங்கான டிசைர் வந்து அவருக்கு இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒன் பஞ்ச் மேன் யூனிவர்ஸை பொறுத்தளவு ஒருத்தர் வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசைரோட ஒரு விஷயத்தை ரொம்ப பிலீவ் பண்ணான் அப்படின்னா, அதுக்கான அவங்க எஃபர்ட்டை போட்டு அவன் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணான் அப்படின்னா, எந்த விஷயமா அவன் நினைக்கிறானோ அந்த விஷயமாகவே அவன் மாறிடுவான் அப்படிங்கிறது வந்து ஒன் பஞ்ச் மேன் யூனிவர்ஸோட ஒரு லா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம சைட்டாமாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு டிசைர் இருந்துச்சு, அண்ட் அதுக்கு வந்து அவர் பயங்கரமான ஒரு எஃபர்ட்டும் போட்டார். ஸோ அதுதான் அவர் இந்த மாதிரி ஒன் பஞ்ச் மேனாக மாறுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். என்ன டவுட்ஸ்னா, இந்த சூப்பர் ஸ்பீட் சோனிக் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பான், அவனோட ஒரு ஸ்ட்ராங்கான டிசைர் வந்து நம்ம ஒன் பஞ்ச் மேனை டிஃபீட் பண்ணுறதா இருக்கும். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் ஒன் பஞ்ச் மேனை அவனால் டிஃபீட்டே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கும் அந்த ஒரு சம ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், அவனும் அவனுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான டிசைர் இருக்குது, ஏன் அவனால் மட்டும் அப்படி பண்ண முடியல. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனோட டிசைர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவனோட எண்ணம் வந்து சரியாக இல்லை. ஸோ அவன் வந்து ஒரு நல்ல ஹார்ட்டட் பர்சனாக இல்லை. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ மேபி அவன் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல ரீசனோட அவன் வந்து இந்த டிசைர் ஸ்ட்ராங்கான டிசைர் வந்து அவனுக்குள்ளே வளர்த்துருந்தான் அப்படின்னா, அவனால் நம்ம சைட்டாமாவே ஓவர் கம் பண்ணி வந்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொருத்தன் கூட, இந்த நானும் சூப்பர் ஹீரோ நானும் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒவ்வொரு இடமா போய் காப்பாற்றுவான எல்லாரையும். ஸோ அவன் பேர் எனக்கு சரி ஞாபகம் ஏதோ ரைடர் அப்படின்னு வரும். ஸோ அவனுக்கும் சூப்பர் ஹீரோ ஆகணும்னு ஆசை தானே. ஸோ அவன் மட்டும் ஏன் ஆகலை அப்படின்னா, அவனோட கோல் வந்து என்னென்னா ஒரு ஹீரோ ஆகணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவனோட அல்டிமேட் கோல். ஆனால் நம்ம சைட்டாமா மாதிரி அவன் வந்து எல்லா ஆப்போனன்ஸையும் டிஃபீட் பண்ணணும், ஒரே பஞ்சில் டிஃபீட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு டிசைர் வந்து அவன்கிட்ட இல்லை. அவனோட ஒரே டிசைர் என்னென்னா எல்லார் மத்தியிலும் ஹீரோ ஆகணும், அண்ட் ஆல்சோ அவன் வந்து எல்லா பீப்புளுக்குமே ஹெல்ப் பண்ணணும். அண்ட் இது உண்மையில் நடந்துச்சானா, எஸ் நடந்துச்சு. அவன் எல்லா பீப்புளுக்குமே அவன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் க்ரியேட் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் அவன் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ அவன் என்னென்ன நினச்சானோ அதை வந்து அவன் கடைசியில் செய்யும். ஸோ இதை தான் இந்த தியரி சொல்ல வருது. என்னென்னா, ஒன் பஞ்ச் மேன் யூனிவர்ஸை பொறுத்தளவு எந்த ஒரு விஷயத்த அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி ஒரு டிசையரோட அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த விஷயமாகவே அவங்க மாறிடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒன் பஞ்ச் மேன் யூனிவர்ஸோட ஒரு லா அப்படிங்கிறது இந்த தியரி வந்து சொல்லுது. ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நம்ம ஒன் பஞ்ச் மேனில் அவங்க அஃபீஷியலாக ஒரு லாஜிக் கொடுத்தாங்கல்ல, ஸோ அந்த லாஜிக்கை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பெட்டராக எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தியரியை வச்சு நிறையா ஃபாரின் சேனல்ஸ்லாம் வீடியோ பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏன் அந்த தியரி எடுத்து இப்போ இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னா, தமிழில் இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணலை. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தியரி உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி ஒருவாள் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கிரேசியான தியரி தோணுச்சு அப்படின்னா அதையும் மென்ஷன்
மென்ஷன் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் ஹேவ் அ டிஸ்கஷன், எப்படி சைட்டாமா உண்மையிலே ஒன் பஞ்ச் மேனாக மாறினார் அப்படிங்கிறத உங்களுக்காச்சும் தெரிஞ்சு நான் சொல்லுங்கள். ஸோ இந்த தியரி ஓரளவுக்கு கன்வின்சிங்காக எனக்கு பட்டுது, ஸோ அதனால தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் இட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது நான் தியரி சொல்லணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் அந்த தியரியும் மேக்ஸிமம் ஃபேன் தியரி சிக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையுமே பார்த்து எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அண்ட் தட்ஸ் இட், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு. இந்த மாதிரி உங்களுக்கு அனிமே ஒரு காமிக்ஸ் ரிலேட்டட் வீடியோ தமிழில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒட்டாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.